The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. திருச்சியில் உள்ள பள்ளியில் ஆசிரியர்கள் மரக்கன்றுகள் பூங்கொத்து கொடுத்து மாணவர்களை வரவேற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். பிருந்தா, கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது. மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் பள்ளிக்கு வருவதற்கு? சக்தி, கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் என்பது இன்று திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீட்டிக்கப்பட்ட கோடை விடுமுறை என்று சொல்லலாம். வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கடந்த வாரம் திறக்கவிருந்த பள்ளிகள் என்பது இன்றைக்கு திறக்கப்படுகிறது. காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் உள்ள மாநகராட்சிக்கு பள்ளிக்கு தான் இந்த மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. இப்படி கோடை விடுமுறை முடிந்து ஒரு வகுப்பறையில் அமர்ந்து கல்வி பயில வரும் மாணவர்களுடைய மனநிலையை வந்து தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் வந்து அவ்வாறு வரும் மாணவர்களுக்கு பூக்கள் கொடுத்தும், குறிப்பாக 1ஆம் வகுப்புல இந்த பள்ளியில 100 மாணவர்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க. அதனால அந்த மாணவர்கள் அனைவருக்குமே புத்தகப்பை மற்றும் ஸ்லேட் உள்ளிட்டவை வழங்குவதற்காக தயார் நிலையில வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா இந்த மாணவர்கள் 1ஆம் வகுப்பு சேர்றாங்க. இது இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் படி. இவர்கள் எப்படி வளர்கிறார்களோ அதே போல இந்த மரக்கன்றும் வளர வேண்டும் என இந்த புதுசா அட்மிஷன் ஆயிருக்க பிள்ளைங்களுக்கு மரக்கன்றுகளை கொடுக்கவும் இந்த பள்ளி நிர்வாகம் வந்து தயார் நிலையில வர மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி வருகிறார்கள். நம்ம காட்சிகளை பார்க்கலாம். ஆசிரியர்கள் எல்லோருமே பள்ளி நுழைவாயில் பகுதியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையுமே முகமலர்ச்சியோட வரவேற்று இந்த கல்வியாண்டு அவர்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி பூங்கொத்துக்களை கொடுக்குறாங்க. பொதுவா அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் பலருடைய உதவிகளையும் நாடி அதை மேம்படுத்துவதில் பள்ளி நிர்வாகம் என்பது ஆர்வம் காட்டும். அந்த வகையில் இந்த பகுதி மாமன்ற உறுப்பினருடைய ஒரு உதவியின் பேரில் தான் இந்த மரக்கன்றுகள் வந்து அவர் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா அவர் தெரிவித்ததை அடுத்து மாணவர்களுக்கு இந்த மரக்கன்றுகள் அப்புறம் ஸ்லேட்டு புத்தகப்பை உள்ளிட்டவற்றை கொடுத்து ரொம்பவே மாணவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு இந்த பள்ளிக்கு வர வேண்டும் என்பதில் வந்து ஆசிரியர்கள் ரொம்பவே கவனமாக இருக்காங்க. இங்கே இருக்க தலைமை ஆசிரியர்கிட்ட பேசலாம். மேம், வணக்கம். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு, மாணவர்களை எப்படி வரவேற்கிறீங்க? சேர்க்கை எப்படி இருக்கு? சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்களை வந்து நான் மரக்கன்று கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான புத்தகப்பை கொடுத்து ஸ்லேட்டு கொடுத்து அவங்களை வரவேற்கிறோம். பூங்கத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்கிறோம். இந்த ஆண்டு முதல் வகுப்பில் 100 குழந்தைங்க சேர்ந்திருக்காங்க. இன்னும் மேலே நிறைய சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அரசு பள்ளிகளுக்கு மாணவர்களுடைய சேர்க்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருதா? மக்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் அரசு பள்ளிகள் மீதான வரவேற்பு எப்படி இருக்கு? மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் அரசு பள்ளிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதில் முதல்ல என்னன்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்துக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. அது இல்லாமல் இந்த ஆண்டு 1000 பிள்ளைங்க சேருவாங்கன்ற நம்பிக்கை என் மனசில் இருக்கு. அதனால மக்கள் மத்தியில் நல்ல அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்கு. அரசு பள்ளியில் சேர்க்கணும், அரசு பள்ளியை சேர்த்து குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்ற அந்த அவேர்னஸ் இருக்கு. தேங்க்யூ. முதல் நாள் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய வகுப்பறைகள் என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் முன்பே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். வருகின்ற மாணவர்கள் எல்லோருமே வரவேற்கப்படுகிறாங்க. வந்த மாணவர்கள் எல்லோரும் இங்கே நீண்ட வரிசையில் ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு கோடை விடுமுறைக்கு பிறகு தங்களுடைய நண்பர்களை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட சின்ன சின்ன குழந்தைகள் வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக துள்ளிக்கிட்டு அந்த வகுப்பறைக்கு போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க கிட்டே பேசலாம். தம்பி, ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, லீவ் முடிஞ்சு எவ்வளோ ஜாலியாக இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். இப்படியாக ஒரு முகத்துல ஒரு புன்னகையோட நமக்கே ஒரு பள்ளி பருவ நினைவை கொண்டு வர வகையில இந்த மாணவ செல்வங்கள் எல்லோரும் இன்றைக்கு வரக்கூடிய அந்த கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்துள்ள மாணவர்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த முதல் நாளே புத்தகங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் பள்ளி நிர்வாகம் என்று செய்துள்ளாங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இன்றே புத்தகங்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில புத்தகங்களும் தயார் நிலையில வைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக முதல் நாள் என்பது களை கட்டி இருக்கிறது. சக்தி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிருந்தா. அது மட்டுமல்லாமல் கடலூர், கோவை, சேலம், திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளிக்கு மாணவர்கள் உற்சாகமாக வரும் காட்சிகளையும் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.